Today, Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 142:5. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் சங்கீதம் 142:5 எடுக்கப்பட்டது. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். ஆம், கர்த்தர் நம் பங்காயிருக்கிறார். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இன்றும் கூட ஆண்டவரே, உலகம் என் பங்கு அல்ல. இந்த உலகத்தின் ஆடம்பரம், இச்சையான வாழ்க்கை மற்றும் உலக காரியங்கள் என் பங்கு அல்ல. நீரே என் பங்கு என்று சொல்லுவோம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு பிரதியுத்தரமாக, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நீங்களும் இயேசுவின் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இந்த நல்ல பங்கு ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்படுவதில்லை. இன்றும் ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், நீரே என் வாழ்வின் பங்காயிருந்தருளும். இரண்டாவதாக, நமது பங்காக எப்போது நாம் தேவனை வைத்திருப்போம்? சங்கீதக்காரன் சொல்வது போல, நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தினமும் காலையில் அவர் நமக்கு காண்பிக்கும் அனைத்தையும் நிறைவேற்றி அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தேவன் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதுவே நம் பங்கு. இயேசுவே நமது பங்குமாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வழிநடத்தப்படுவோம். தேவன் நம் பங்காயிருக்கிறபடியால் வேறொன்றையும் பொருட்படுத்தாமல் அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். மூன்றாவதாக, சங்கீதம் 142:5 சங்கீதக்காரன் கூறுவது போல, நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவனை நமது பங்காக அறிவிக்கிறோம். நாம் நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனை தவிர வேறு ஒருவர் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆண்டவர் நம் பங்காயிருக்கிறார். தேவன் நம் பங்காகும் போது அவர் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நிறுத்தி அவர் நமது அடைக்கலமாக மாறுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம் வாழ்வில் தீமைகள், துன்மார்க்க காரியங்கள், துரோகம், பொருளாதார பாதிப்புகள் வரக்கூடும். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நமது அடைக்கலமாயிருப்பார். மேலும் அவைகள் எந்த வகையிலும் நமக்கு தீங்கு விளைவிக்காதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். மாறாக அவரது கிருபையின் சாட்சியாக நம்மை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து என்ற அடைக்கலத்தின் வழியாக பிசாசின் எந்த ஒரு தீங்கும் நம்மை ஊடுருவ முடியாது. தேவன் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிறுத்தி நம் வாழ்க்கையை அனுபவிக்க கிருபை செய்வார். நாம் செய்கின்ற அனைத்தும் செழிக்கும். கர்த்தர் தாமே இந்த கிருபையை அளிப்பாராக. ஜெபம். அன்பின் தேவனே, நீரே என் பங்கு. உமது வார்த்தையை வாசிக்கவும் உமது குரலை கேட்கவும் ஜெபிக்கவும் எனக்கு உதவியருளும். எனக்கு அடைக்கலமாகவும் என் வாழ்க்கையாகவும் நீரே இருந்தருளும். இன்று என்னை ஆசீர்வதித்து செழிக்க செய்தருளும். நீர் இதை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.